பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி நெட் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், மிஸ்டர் ஆர் ஹேஸ் காட் ஹவுஸ் ஏ. ஆர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹவுஸ் இருக்குது. த பர்டிகுலர்ஸ் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 19 to 20 ஆர் கிவன் பிலோ. ஃபேர் ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 90,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அண்டர் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 70,000. முனிசிபல் வேல்யூ 80,000. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனர் 8,000. ஸோ முனிசிபல் டேக்ஸு பற்றி நான் உங்களோடய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முனிசிபல் டேக்ஸ் அப்படிங்கிறது ஓனர் பெய்ட் பண்ணால் மட்டும்தான், ஓனர் கட்டியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கணக்கில் எடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணக்கில் எடுக்கக்கூடாது. வேறு யார் கட்டியிருந்தால் கொடுத்துருப்பாங்கன்னா டெனண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. டெனண்ட் அப்படின்னாக்கா வீட்டில் வாடகை இருக்கிறவங்க, அவங்க முனிசிபல் டேக்ஸை கட்டுறாங்க அப்படின்னாக்கா அது கணக்கில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. சரிங்களா, அப்போது ஓனர் பெய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சம்டைம்ஸ் வெறுமே முனிசிபல் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓனர் பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா, டெனண்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க ப்ராப்ளமில், டெனண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க 96,000. ஆனுவல் ரெண்ட் அப்படின்னாக்கா 12 வாடகை அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஆனுவல் ரெண்ட் அப்படிங்கிறது 96,000. ஆனுவல் ரெண்ட் ரிசீவ்டு பார்த்திங்கன்னா 80,000. ரிசீவ்டு அப்படின்னாக்கா அவங்க கையில் வாங்கின அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஆனுவல் ரெண்ட் ரிசீவ்டு வந்து 80,000. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்திங்களா. அப்போ 12 வாடகை 96,000, ஆனால் அவர் கையில் வாங்கினது 80,000. அப்போனா கொஞ்சம் அமௌண்ட் என்ன செய்யுது, குறையுது. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க, வேக்கன்சி பீரியட். ஸோ வேக்கன்சி பீரியட் 2 கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு நமக்கு கொடுக்கல. சரிங்களா, அப்போது 2 வீடு காலியாக இருந்திருக்கு தான், ஆனால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஆனுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்களா 96,000. ஆனுவல் ரெண்ட் 96,000 அப்படிங்கிறது 12. ஸோ அப்போ 96,000 12 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், 1 வாடகை நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கணக்கில் வேக்கன்சி பீரியட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, டிட்டர்மைன் தி ஆனுவல் வேல்யூ ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 19 to 20. இதில் 18 to 19 இருக்குது, இது ஓல்டு புக், அதனால் நான் உங்களுக்கு மாற்றி படிக்கிறேன், 19 to 20. ஸோ உங்களோட புது புக்கில் என்ன செய்யும், இதே ப்ராப்ளம் தான் இருக்கும், ஆனால் இயர் என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் மாற்றிருப்பாங்க 19 to 20. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமாக எல்லோரும் புக்கு வாங்கணும். புக்கு வாங்கினா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். புரியுதுங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு பழைய புக்கெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சீக்கிரம் புக்கு வாங்குங்க. சரி, இதுக்கான சொல்யூஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். டிட்டர்மைன் தி நெட் ஆனுவல் வேல்யூ ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 19 to 20 பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்ஸ். ஸோ பர்டிகுலர்ஸில் முனிசிபல் வேல்யூ ஃபேர் அண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறோம், 80,000 90,000. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விச் அவர் இஸ் ஹையஸ்ட். ஸோ 90,000 ஹையஸ்ட் வேல்யூ, அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், நோட் பண்ணுறோம். 90,000 70,000 கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் விச் அவர் இஸ் லீஸ்ட் வேல்யூ, இது ரெண்டுத்தில் எது கம்மியான வேல்யூ நம்ம பார்க்குறோம். ஸோ 70,000 அப்படிங்கிறது கம்மியான வேல்யூ, அதனால் என்ன செய்கிறோம், அதை எடுத்து நம்ம போடுறோம். ஓகே, ஸ்டெப் 2 ஓவர். ஸ்டெப் 3 ஆனுவல் ரெண்ட் 96,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ இது ரெண்டு என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணால் விச் அவர் இஸ் ஹையஸ்ட். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஹையஸ்ட் வேல்யூ நம்ம எடுக்கணும். 96,000 அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, லெஸ் வேகன்சி பீரியட் என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். வேகன்சி பீரியடை எப்போ லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் சம்மில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வேகன்சி எப்பவுமே என்ன பண்ணணும்னா, இந்த 3 முடிச்சுட்டு கடைசியாக தான் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். சரிங்களா, டிடெக்ட் பண்ணணும். இதுவே அன்ரியலைஸ் ரெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அன்ரியலைஸ் ரெண்ட்டை ஆனுவல் ரெண்ட்டில் லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் என்ன செய்யணும், அவுட்டர் காலத்தில் போடணும். அப்போது வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 முடிச்சுட்டு என்ன பண்ணணும், கடைசியாக நம்ம லெஸ் பண்ணணும். ஓகேவா, வேகன்சி பீரியட் கொடுத்துருக்காங்க, ஆனால் வேகன்சி பீரியடுக்கான அமௌண்ட்டு நமக்கு என்ன செய்யலை,
கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். வேக்கன்சி பீரியட் 2 மாதம் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனுவல் ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 96,000 ஆனுவல் ரெண்ட் அப்படின்னா 12 மாதம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 12 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 8,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 8,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் 1 மாதத்துக்கான வாடகை. அப்போ வேக்கன்சினா வீடு காலியாக இருக்குன்னு அர்த்தம். எத்தனை மாதம் காலியாக இருந்திருக்கு? 2 மாதம் காலியாக இருந்திருக்கு. அப்போ 1 மாதத்துக்கான வாடகை 8,000 ரூபானா 2 மாதத்துக்கான வாடகை 16,000 ரூபாய். ஸோ வேக்கன்சி அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுதுங்களா எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். ஆனுவல் ரெண்ட்டு 96,000, அந்த 96,000 12 டிவைட் பண்ணுறோம். ஏன்னா அது 12 மாதத்துக்கான அமௌண்ட்டு, 12 நம்ம வகுக்கிறோம். வகுத்துட்டோன்னா நமக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 8,000 ரூபாய் அப்படிங்கிறது 1 மாதத்துக்கான வாடகை. 1 மாதத்துக்கான வாடகை 8,000 ரூபானா 2 மாதத்துக்கான வாடகை எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போது 8,000 × 2 மல்டிப்புள் பண்ணோன்னா நமக்கு 16,000 கிடைக்கும். அப்போது 2 மாதத்துக்கான வாடகை 16,000 ரூபாய். அப்போ நான் 2 மாதம் வீடு காலியாக இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 16,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணிடணும்? லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டுனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80,000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த அமௌண்ட்டு தான் என்னது? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அந்த வருஷத்தில் கடைசியாக அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஓகேவா? சரி, இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ் ஆனுவல் வேல்யூ நமக்கு தெரியும், 80,000. முனிசிபல் டேக்ஸு லெஸ் பண்ணிட்டோம், பண்ணிட்டோம்னா நெட் ஆனுவல் வேல்யூ கிடச்சிட்டோம். முனிசிபல் டேக்ஸ் புக்கிலே நமக்கு கொடுத்துருக்காங்க 8,000 அப்படின்னு. அது யார் பே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஓனர் தான் பெய்ட் பண்ணுறாங்க. ஸோ முனிசிபல் டேக்ஸு ஓனர் பெய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். டெனண்ட் பே பண்ணுறாங்க, குடியிருக்கிறவங்க பே பண்ணுறாங்கன்னா நம்ம கணக்கில் காட்டவே கூடாது. சரிங்களா? சரி, இந்த 8,000 அப்படிங்கிறது ஓனர் பே பண்ண அமௌண்ட். அப்படினால கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து இந்த முனிசிபல் டேக்ஸ் 8,000 நம்ம என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா 72,000. நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நமக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், மறுபடியும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1 என்னென்னா முனிசிபல் வேல்யூ ஃபேரண்ட்டி கம்பேர் பண்ணுறீங்க, விச் அவர் இஸ் ஹையஸ்ட். ஸ்டெப் 2 அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறீங்க, விச் அவர் இஸ் லீஸ்ட் வேல்யூ. ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 3 அந்த வந்திருக்கிற அமௌண்ட் கூட ஆனுவல் ரெண்ட் என்ன செய்கிறீங்க? கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு விச் அவர் இஸ் ஹையஸ்ட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஹையஸ்ட் வேல்யூ 96,000. ஸோ அதுலேருந்து வேக்கன்சி என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் பண்ணணும். வேக்கன்சி எப்போ கொடுத்தாலும் இந்த ஸ்டெப்பு 3 முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? வேக்கன்சியை லெஸ் பண்ணணும். வேக்கன்சிக்கு பீரியட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னா, ஆனுவல் வேல்யூ 96,000 கொடுத்துருக்காங்க. அந்த 96,000 12 நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 8,000 கிடைக்கும். அப்போ 12 மாதத்துக்கு 96,000 ரூபாய் அப்படின்னா 1 மாதத்துக்கான வாடகை 8,000 ரூபாய். அப்போ நான் வீடு 2 மாதம் காலியாக இருந்திருக்குது, அதனால் 2 நம்ம பெருக்கிக்கிறோம். அப்போ 16,000 ரூபாய், 2 மாதத்துக்கான வாடகை 16,000. அப்போ வீடு காலியாக 2 மாதம் இருந்திருக்குது அப்படின்னால அந்த காசை என்ன பண்ணிடுறோம்? நம்ம கழிச்சிடுறோம். அப்போ நான் 10 மாதம் மட்டும்தான் வாடகை இருந்திருக்காங்க, அந்த 10 மாதத்தான வாடகை மட்டும்தான் நம்ம கணக்கில் காட்டணும். சரிங்களா? அப்போ 96,000 வேக்கன்சி அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 80,000 கிடைக்கும். இந்த 80,000 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? முனிசிபல் டேக்ஸை நம்ம லெஸ் பண்ணுறோம். முனிசிபல் டேக்ஸ் அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 8,000. ஸோ லெஸ் பண்ணால் 72,000. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. முனிசிபல் டேக்ஸ் ஒரு வேலை நம்மளை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னாக்கா எந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ மேலே அதுலேருந்து என்ன செய்யணும்? நம்ம கால்குலேட் பண்ணிக்கொண்டே தான். ஓகேவா? ஒருவேளை இன்கேஸ் அவங்க கொடுக்கல, நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களே நமக்கு என்ன செஞ்சுருவாங்க? சொல்லிடுவாங்க. அப்போ எந்த அமௌண்ட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களோ, மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடணும்? முனிசிபல் டேக்ஸை நம்ம லெஸ் பண்ணிக்கொண்டே தான். புரியுதுங்களா?
ஸோ வேகன்சி பீரியடை இந்த மூணு ஸ்டெப்பு முடித்ததும் நீங்கள் என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு அன்ரியலஸ்ட் ரெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆனுவல் ரெண்டில் லெஸ் பண்ணி என்ன பண்ணணும், வெளியில் போடணும். வேகன்சி பீரியடு ஏன் நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 12 மாதத்துக்கான வாடகை நம்ம கையில் வரலை. 12 மாதத்துக்கான வாடகை 96,000, அதை நம்ம கணக்கில் காட்டிட்டோம். அதே அமௌண்ட்டே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய வருமானம் தப்பாக கணக்குக்கு வரும். அப்போனா நம்ம கையில் வந்த காசு வெறும் 10 மாதத்துக்கான வாடகை மட்டும்தான், ஆனால் இந்த கணக்கில் நம்ம 12 மாதம்னு என்ன செய்கிறோம், கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 மாதம் வந்து வாடகை நம்ம வரல, வீடு காலியாக இருந்திருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இதை லெஸ் பண்ணுறோம், சரிங்களா. அப்போ ஏன் நம்ம வேகன்சி பீரியடில் லெஸ் பண்ணுறோன்னு புரியுதுங்களா. அந்த 2 மாதம் வீடு காலியாக இருந்திருக்குது, அந்த காசையும் சேர்த்து அவங்க கணக்கில் காட்டிட்டதுனால அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், கழிக்கிறோம். அதை கழித்தா தான் நமக்கு உண்மையான வருமானம் கிடைக்கும், புரியுதுங்களா. ஓகே, இப்போ வேகன்சி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடணும் உங்களுக்கு புரியுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு மெத்தட் என்ன செய்யலாம் பார்க்கலாம்.